பிரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நமக்கு மறைவுரை வழங்க இருப்பவர் அருள் திரு சகோதரர் வேத போதக சகாய செல்வராஜ் என்ற கப்புஜன் சபையைச் சேர்ந்த துறவியாவார். இவர் தனது குருப்பட்டம் முடிந்த உடனேயே ஆப்பிரிக்காவிலுள்ள புர்கினா ஃபாசோ என்ற நாட்டிற்கு வேத போதக சகோதரராக சென்றார். அங்கே 1.5 ஆண்டுகள் சபையின் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்திய பிறகு இந்தியாவிலுள்ள திருச்சி பதோனி என்ற இடத்திலே வந்திருக்கின்றார். அங்கே தங்கி ஆற்றுப்படுத்தல் கலையில் மக்களுக்கு உதவி செய்து வருகின்றார். மேலும் ஜெர்மனி நாட்டிலுள்ள தமிழ் குழுவிற்கு 3 ஆண்டுகளாக மறைவுரையை தொடர்ந்து வழங்கி வருகின்றார். அருமையான சிந்தனையாளர், அமைதி பேச்சாளர், இறை பெற்றுள்ளவர், மறைவுரை வழங்குவதில் வல்லவர். இதோ வருகிறார் சகோதரர் வேத போதக சகாய செல்வராஜ். புதுக்காலத்தின் 16ஆம் ஞாயிறு. ஆண்டவரின் உயிர் மூச்சும் மனிதர்களின் பெருமூச்சும். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் இன்று உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அத்தோடு மட்டுமல்லாமல் தூய ஆவியானவர் உங்களுக்காக பரிந்து பேச காத்து கொண்டிருக்கிறார். தூய ஆவியானவரின் பரிந்துரை வழியாக ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோமா? இன்றைய சூழலில் உலகமெங்கு மக்கள் கொத்து கொத்தாக கொரோனாவினால் இறந்து கொண்டிருக்கிறனர். யாருக்கு கொரோனா பாதிப்பு உள்ளது என தெரியாமலே ஒருவித பயத்திலே பலர் வாழ்ந்து வருகின்றனர். எங்கு பார்த்தாலும் என்னடா துன்பம் இது, எனக்கு மட்டும் ஏன் இந்த நோய், ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் வறுமையின் கோரப்பிடி என்று ஒவ்வொரு நிமிடமும் பெருமூச்சு விட்டு வாழும் மக்களுக்கு மத்தியில் ஆண்டவரின் உயிர் மூச்சு பற்றியும் மனிதர்களின் பெருமூச்சு பற்றியும் இன்று சிந்திப்போமா? காயமே, இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்று பட்டினத்தார் மனித உடலை பற்றி பாரினார். உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்றார் திருமூலர். உள்ளத்தில் இருக்கும் உற்சாகம், முகத்தில் இருக்கும் பொலிவு, உடலில் இருக்கும் வலிமை, இவை அனைத்திற்கும் காரணம் நாம் சுவாசிக்கும் காற்று. இந்த உலகில் உள்ள ஒரு செல் உயிரினம் முதல் 6 அறிவு படைத்த மனித இனம் வரை அனைவரின் வாழ்க்கைக்கும் தேவையானது காற்று. மனிதன் தினமும் அனிச்சையாக செய்யும் செயல்களில் ஒன்று மூச்சு விடுதல் அல்லது சுவாசித்தல். இவை இரண்டுமே தானாகவே தடைகளின்றி நடந்து வருகிறது. இன்று சுவாசம் சீராக இல்லாத காரணத்தினால் கொரோனா நோயினால் மரணம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று மருத்துவ ஆய்வு கூறுகிறது. மற்றொரு புறம் இந்த கொடிய கொரோனா நோயினாலும் வாழ்க்கை சிக்கல்களாலும் மனிதரின் பெருமூச்சும் இறப்பை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தொடக்க நூலில் கடவுள் தான் விரும்பியபடியே தன்னுடைய படைப்புகள் அனைத்தையும் படைக்கிறார். அதுவும் வார்த்தையாலே படைக்கிறார். அனைத்தும் உயிர் உள்ளவையாக மாறுகிறது. ஆனால் மனிதனை படைக்கும் பொழுது கடவுள் வார்த்தையை பயன்படுத்தவில்லை, மாறாக தன்னுடைய கைவேலைப்பாட்டை பயன்படுத்துகிறார். மண்ணை எடுத்து பிசைந்து தன்னுடைய உருவில் மனிதனை படைக்கிறார். மனிதனுக்கு உருவம் இருந்தது, ஆனால் அவனுக்கு உயிர் இல்லை. எனவே மீண்டுமாக தொடக்க நூல் 2:7 மனிதனுடைய நாசிகளில் கடவுள் தன்னுடைய உயிர் மூச்சை உத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் என்று படிக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்று நாம் அனைவரும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் நம்முடைய மூச்சு காற்று அல்லது சுவாசம். எங்கே ஒரு 5 நிமிடம் மூச்சு விடாமல் இருந்து பாருங்கள், அவ்வளவுதான், அடுத்த சில நிமிடங்களில் நம்மை பிணம் என்று அழைக்க ஆரம்பித்து விடுவர். ஆனால் இந்த உயிர் தரும் மூச்சு காற்று கடவுள் மனிதர்களுக்கு கொடுத்த மாபெரும் கொடை. இன்று இந்த உயிர் தரும் மூச்சு காற்று பெருமூச்சாக மாற காரணம் என்ன? மனிதன் தன் அன்றாடம் சந்திக்கும் வேதனை, துன்பம், நோய், துயரம், கஷ்டம், வறுமை என்று நம்மை பிறர் ஏற்றுக்கொள்ளாத நிலை போன்ற காரணிகளால் ஒவ்வொரு நாளும் நாம் பெருமூச்சு விடுகிறோம். இன்று பெருமூச்சு விடாதவர்கள் நம்மிலே யாராவது இருக்கிறீர்களா? ஏதோ ஒரு வகையில் உடல் கலைப்பினாலும் மனபாரத்தினாலும் பெருமூச்சு விடும் மனிதர்கள் ஏராளம். வாழ்க்கை போராட்டத்தில் பெருமூச்சு விட்ட மனிதர்கள் விவிலியத்திலும் உள்ளனர். உதாரணமாக யோபு 3:24 பெருமூச்சு எனக்கு உணவாயிற்று என்று வேதனை கதறல் வெள்ளமாய் ஓடிற்று என்கிறார். கடந்த கால கசப்பான அனுபவங்கள் நம்மை பெருமூச்சுவிட வைக்கிறது என்று சாலமோனின் ஞானம் நமக்கு கூறுகின்றது. 2 மடங்கு துயரம் அவர்களை ஆட்கொண்டது, கடந்த கால நிகழ்ச்சிகளை நினைத்து ஏங்கி பெருமூச்சு விட்டார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவும் கூட மக்களின் நம்பிக்கையின்மையை கண்டு பெருமூச்சு விடுகிறார். மார்க்கு 7:34 இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எஃபாத்தா என்றார். மேலும் 8:12 இயேசு பெருமூச்சு விட்டு இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பது என் என்கிறார். இன்றைய சூழலில் படைப்புகள் அனைத்தும் வேதனையின் வெளிப்பாடாக பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறது என்று உரோமையர்களின் திருமுகத்திலே பவுல் கூறுகிறார். ஆக நாம் விடும் பெருமூச்சு நம்முடைய இயலாமையை குறிக்கிறது. கடவுள் மீது உள்ள அவநம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கிறது. நாம் எப்படி ஜெபிப்பது என்று தெரியாத சோகத்திற்கு பெருமூச்சு நம்மை இட்டு செல்கிறது. இப்படி பெருமூச்சு விட்டு வலுவற்ற நிலையில் இருக்கும் நாம் அனைவருக்கும் தூய ஆவியானவர் பரிந்து பேசுகிறார் என்று 2 வாசகம் நமக்கு கூறுகிறது. தூய ஆவியானவர் சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுக்களின் வழியாக நமக்காக பரிந்து பேசுகிறார். இன்று யாரெல்லாம் பெருமூச்சு விடுகிறீர்கள்? உங்களுக்கெல்லாம் தூய ஆவியானவர் இன்று பரிந்து பேசுகிறார்.
பிரியமானவர்களே, பெருமூச்சு விடுவது நல்லதா கெட்டதா? முதலிலே மூச்சு விடுவதும் நல்லது, உயிர் வாழ தேவையானதும் கூட. அதுவும் ஒரே சீரான முறையில் மூச்சு விடுவது சால சிறந்தது என்பார்கள். இது கடவுளிடமிருந்து வந்த கொடை. நம்முடைய சுவாசத்தை வைத்துதான் நம்முடைய ஆயுட்காலத்தை அறிந்து கொள்ள முடியும் என்பார்கள். ஒரு நாளைக்கு நாம் தோராயமாக 21,000 முறை சுவாசிக்கிறோம் என்று ஆராய்ச்சி கூறுகிறது. ஆனால் பெருமூச்சு விடுவது நல்லது அல்ல. மனிதர்களின் உயிர் மூச்சு உயிர் வாழ்வதற்கான நம்பிக்கையை தருகிறது. ஆனால் அவர்களின் பெருமூச்சோ அவநம்பிக்கையின் நுழைவாயிலாக இருக்கிறது. உயிர் மூச்சு கடவுளிடமிருந்து புறப்படுகிறது, பெருமூச்சோ மனிதரிடமிருந்து புறப்படுகிறது. பெருமூச்சுக்கான காரணங்களை இரண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று, என்னுடைய இயலாமையினால் வரும் பெருமூச்சு. இரண்டாவதாக, அடுத்தவர் எனக்கு செய்யும் தீங்கிலிருந்து வெளிப்படும் பெருமூச்சு. ஒன்று, என்னுடைய இயலாமையினால் வரும் பெருமூச்சு. யோவான் செய்தி 5:5 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், 38 ஆண்டுகளாக ஒருவன் உடல்நலமற்று பெத்சதா என்ற குளத்தருகில படுத்திருக்கிறான். அந்த இடத்திற்கு வந்த அனைவரும் குணமாகிவிட்டனர் இவரை தவிர. அதற்கு காரணம் அவருடைய இயலாமையே ஆகும். அதற்கான காரணத்தை அவரே இப்படியாக கூறுகிறார், ஐயா, தண்ணீர் கலங்கும் பொழுது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் அதில் இறங்கி விடுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த மனிதன் 1 ஆண்டு 2 ஆண்டுகள் அல்ல, 38 ஆண்டுகளாக முயற்சி செய்கிறான். இவனுக்கு முன்னால் இருந்தவர்கள், இவனுக்கு பின்னால் வருபவர்கள் அனைவரும் குணம் பெற்று வீடு திரும்புகின்றனர். ஆனால் இந்த மனிதனால் குணம் பெற இயலவில்லை. காரணம் அவருடைய இயலாமையே. இந்த இயலாமையில் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய உயிர் மூச்சு பெருமூச்சாக இவருக்கு மாறி வருகிறது. அதை போலவே யோபுவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். யோபு மாசற்றவரும் நேர்மையானவருமாக இருந்தார். கடவுளுக்கு அஞ்சி தீயதையெல்லாம் விளக்கி வந்தவர். ஆனால் அவர் சந்தித்த சோதனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. தன்னுடைய சொந்த பிள்ளைகளை இழக்கிறார். தான் நேர்மையான முறையில் சம்பாதித்த ஆடு மாடு ஒட்டகம் பணம் என அனைத்து செல்வங்களையும் இழக்கிறார். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை எரியும் புண்களால் துயரப்படுகிறார். தன்னுடைய நண்பர்கள் கூட எல்லோரும் கேலியும் கிண்டலும் செய்து அவரை விட்டு செல்கின்றனர். கட்டிய மனைவி சபித்து விட்டு செல்கிறார். இப்படி எண்ணிலடங்கா சோதனைகளை சந்தித்த பொழுது யோபு தன்னுடைய இயலாமையினாலே பெருமூச்சே எனக்கு உணவாயிற்று என்று கூறுகின்றார். அந்த யோபுவை போல, 38 ஆண்டுகளாக உடல்நலமற்ற அந்த மனிதனைப் போல, இன்றும் எத்தனையோ மனிதர்கள் நேர்மையாளர்களாகவும் கடவுளுக்கு அஞ்சி தீயதை விளக்கி நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட அன்றாட வாழ்வின் சுமைகளை சந்திக்கும் பொழுது பெருமூச்சு அவர்களுக்கு உணவாகிக் கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்திலே பெருமூச்சு விட்டு மனிதர்கள் தான் அதிகம். வேலை இல்லை, வருமானம் இல்லை, குழந்தைகளின் படிப்பு பாதியிலே நின்றுவிட்டது, குடும்ப உறவுகளிடையே நடக்கும் திருமணம் இறப்பு போன்ற சுப மற்றும் துக்க நிகழ்வுகளில் பங்கெடுக்க முடியாத ஒரு சூழல், எதிர்காலத்தை பற்றிய கவலை என்று நம்முடைய பெருமூச்சுக்கான காரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். பெருமூச்சே பலருக்கு உயிர் மூச்சாக மாறி வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, யோபு பெருமூச்சே எனக்கு உணவாயிற்று என்று கூறினாலும், ஐயா, தண்ணீர் கலங்கும் பொழுது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை என்று தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தினாலும், இந்த இரண்டு மனிதர்களும் தன் மீதும் தான் நம்பிய கடவுள் மீது நம்பிக்கையை இழக்காது வாழ்ந்து வந்தனர். யோபு 27:3, என் உடலில் உயிர் இருக்கும் வரை, என் மூக்கில் கடவுளின் பெருமூச்சு இருக்கும் வரை, என் உதடுகள் வஞ்சகம் உரைக்காது, என் நாவும் பொய் பேசாது என்று கடவுள் மீது உள்ள நம்பிக்கை இழக்க மாட்டேன் என்று அவர் வாழ்ந்து வருகின்றார். யோபுவின் பெருமூச்சு கடவுள் மீது ஒரு நம்பிக்கை திடப்படுத்தியது. என்ன நேர்ந்தாலும் கடவுளை பழித்துரைக்க மாட்டேன், கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார் என்று தன்னுடைய இயலாமையினால் வரும் பெருமூச்சை கடவுள் மீது கொள்ளும் நம்பிக்கையின் நங்கூரமாக மாற்றுகிறார். ஆனால் நாம் விடும் பெருமூச்சு கடவுள் மீதும் நம் மீதும் கொண்டுள்ள நம்பிக்கையின் நங்கூரமாக இருக்கிறதா அல்லது அவநம்பிக்கை இட்டுச் செல்கிறதா என்று சிந்திப்போம். பல வேளைகளிலே எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, வேதனை, நோய்கள், கடன் பிரச்சனைகள் என்று நம்முடைய இயலாமையிலிருந்து வெளிப்படும் பெருமூச்சு கடவுள் மீதும் நம் மீதும் உள்ள நம்பிக்கை இழக்கச் செய்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்று தூய ஆவியானவர் உங்களது பெருமூச்சு வழியாக உங்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகிறார். இரண்டாவதாக, அடுத்தவர் எனக்கு செய்யும் தீங்கிலிருந்து வெளிப்படும் பெருமூச்சு. இந்நற்செய்தி வாசகத்திலே கடவுளை சார்ந்தவர்களை பற்றியும் தீயோனை சார்ந்தவர்களை பற்றியும் பேசுகிறது. கடவுளை சார்ந்தவர்கள் நல்ல விதைகள் எனவும், தீயோனை சார்ந்தவர்கள் களைகள் எனவும், அவனை பகைவன் அல்லது அழகை எனவும் எடுத்துரைக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகத்திலே தோட்டக்காரர் நல்ல விதைகளைத்தான் விதைத்தார். ஆனால் அவரும் அவருடைய ஆட்களும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது பகைவன் வந்து களைகளை விதைக்கிறான். இன்று நாமும் கடவுளின் உயிர் மூச்சை பெற்று உயிரோடு வாழ்ந்தாலும் கூட நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் வழியாக அழகை களைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறான். இன்று நமது மத்தியில் களைகளை விதைக்கும் மனிதர்கள் அதிகமாக பெருகியுள்ளனர். ஒருமுறை ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் பங்கு தந்தை அணுகி இப்படி சொன்னாராம், ஃபாதர், இன்ன சபையில் இன்ன மனிதர் உங்களை பற்றி அவதூறாக பேசுகிறார் என்று சொன்னாராம். அதற்கு பங்கு தந்தை, அந்த சகோதரர் என் மீது அம்பு எய்தார், அது என் மீது படவில்லை, ஆனால் நீர் அதை சுமந்து வந்து என் இதயத்திலே குத்திவிட்டீரே என்றாராம்.
ஆம் பிரியமானவர்களே, இன்று உதவி செய்பவர்களை காட்டிலும் உபத்திரவம் செய்யும் மனிதர்கள் தான் அதிகம். இன்று நான் உதவி செய்பவனா அல்லது களைகளை விதைப்பவனா? என்னுடைய சொல் செயல் மற்றவர்களுக்கு உயிர் மூச்சு அளிக்கிறதா அல்லது பெருமூச்சை தருகிறதா? இன்று நாமும் சரி, நம்மை சுற்றி உள்ளவர்களும் சரி, பெருமூச்சின் உயிர் நாடியாக வாழ்ந்து வருகிறோம். எனவே பெருமூச்சை சுட்டரித்துவிட்டு ஆண்டவரின் உயிர் மூச்சில் வாழ முற்படுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பெருமூச்சுகளை அகற்றி ஆண்டவரின் உயிர் மூச்சில் வாழ நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற ஆழ்ந்த விசுவாசத்திலே உறுதியான நம்பிக்கையிலே வாழ முற்படுவோம். அழகைகளை வெல்வதற்கு சரியான வழி கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையே ஆகும். அதற்காக தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசுகிறார் என்ற விசுவாச உறுதியிலே வாழ்வோம். அதற்கு தடையாக உள்ள அனைத்தையும் தீயிட்டு கொளுத்துவோம். 1 பேதுரு 5:8, கடவுளின் பிள்ளைகளே, அறிவு தெளிவோடு வெளிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகி அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறான் என்று கூறுகிறது. எனவே நம்முடைய குடும்ப வாழ்வில், துறவர வாழ்வில், சமூக உறவில் அழகை என்ற பகைவனை களைந்து தீயிட்டு கொளுத்துவோம். அப்பொழுது நம்முடைய பெருமூச்சுகளை அகற்றி ஆண்டவரின் உயிர் மூச்சில் நம்மால் வாழ முடியும். திருப்பாடல் 5:1, ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தரலும், என் பெருமூச்சை கவனித்தரலும். பிரியமானவர்களே, 1 நிமிடம் அப்படி கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் தாயும் தந்தையுமான அன்பிறைவா, இந்த அருமையான காலை பொழுதிற்க நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் சிக்கல்களாலும் குடும்ப பிரச்சனைகளாலும் பெருமூச்சு எங்களுக்கு உயிர் மூச்சாக மாறி வருகிற தருணத்தில் எங்கள் பெருமூச்சுகளையெல்லாம் அகற்றி ஆண்டவர்கள் உயிர் மூச்சில் வாழ எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் அனைவரையும் இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதியும். ஆமேன்.